பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு வழங்கும் அப்படின்னு சொல்றதுக்காக டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பனை நான் இன்வைட் பண்றேன். இவங்க ஒரு யோகா ட்ரைனி மட்டும் இல்லாம இவங்க ஒரு மெடிக்கல் டாக்டரும் கூட. அவங்க வந்து நமக்கு சில விஷயங்களை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறாங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கக்கூடியது பீரியட் போ நிறைய பேருக்கு வரக்கூடிய அந்த பேக் பெயின். ஸோ அந்த பேக் பெயினை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரி மேட்டெல்லாம் விரித்து ஒரு டைம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். இந்த காலை இப்படி மடக்கி வச்சுட்டு கையை இப்படி வச்சு மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது, வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும். இந்த பொசிஷன் பேக் பெயினோட சரி உங்களோட லோயர் அப்டாமினல் பெயினையும் வந்து குறைக்கும். மெயினாக வந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த லோயர் பேக் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் ஒன்றுமே கிடையாது. தலை அப்படி நீங்கள் மேலே பார்க்கும்போது உதுக கீழே வரணும். ஸோ இந்த ஆசனங்கள்லாம் பண்ணி எனக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நான் என்ன பண்ணினேன், இந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இதை பண்ணும் போது ஒரு காலை அப்படியே மேலே தூக்கணும், அப்படியே காலை மடக்கி. இந்த நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டாம், இந்த காலை இப்படி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துடணும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் பீரியட்ஸ் அப்போ இந்த பாஸ்டரில் நீங்கள் உட்காரும் போது அந்த பெல்விக் பெயினை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் இது. இந்த அளவு நீங்க ஃபிளாட்டா படுக்கலனாலும் இப்படி காலை வச்சு இப்படி படுத்தாலே போதும். லேடிஸ்க்கு எந்த ஒரு ஆசனமும் முக்கியம் இல்லை, இந்த ஒரு ஆசனம் முக்கியம். அப்படியே குப்புற படுத்துட்டு அப்படியே நீங்க மெதுவா எழுந்துக்க வேண்டியதான். லோயர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். நல்லா மூச்சை டீப்பா அழுத்து விடணும். பர்ஃபெக்ஷனே நீங்க பார்க்க கூடாது. உங்க பாடி உங்களுக்கு எப்படி கோஆபரேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த அளவு நீங்க பெண்ட் பண்ணவே வேண்டாம். என்னால குனிஞ்சா இவ்வளவுதான் வர முடியுது, நீங்க தொடர மாதிரி இப்படி எல்லாம் தொட முடியல அப்படின்னா அவ்வளவுதான் உங்க ஃபிளெக்சிபிலிட்டி. அதனால இந்த அளவு நீங்க பெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல எல்லா ஸ்ட்ரெச்சஸும் வந்துடும் பாத்தீங்கன்னா. இது ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். இதை தவிர எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஆசனங்கள் இருக்கு. நேராக படுத்துக்கணும், ஒரு காலை மட்டும் அப்படியே 90 டிகிரி நீங்கள் தூக்கணும். லோயர் அப்டமனை டக்கின் பண்ணிக்கணும். மெடிசனோட துணையோடையே நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கால் ப்ரீத் அவுட் பண்ணி நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தம் கட்டிட்டு நீங்கள் யோக பயிற்சிகள் பண்ணக்கூடாது. 90 அதே மாதிரி 60 30 இதை வந்து நீங்கள் ஒரு 5 தடவை பண்ணணும். என்னால் நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஆட வேண்டிதான். இது கஷ்டமாக இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டே இருங்க. என்னுடைய சமையல் ப்ரோக்ராமில் நிறைய ரெசிபிஸ் நிறைய குசின்ஸ்லேருந்து நிறைய ஃபெஸ்டிவிட்டிஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி